ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, எப்படி பேனர் ஷிப் பண்ணுறது கைஸ் பார்க்க போகணும். நிறைய பேர் தோணும் என்னடா பேனர்னு கேட்டீங்க. இப்போ நான் மேலே பார்க்குறீங்களா கைஸ், கேமர்ஸ் நோட கிரைம்ட்டு அப்படி உங்களுக்கு பிக்சர் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் அதெல்லாம் எப்படி தான் கைஸ் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியாது, ஆனால் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு பேனர் வைக்கணும் அந்த மாதிரி. சரி, அந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கு அப்படி தோணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணிக்கிறேன். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி போகும், நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட லோகோ இருக்குங்கள கைஸ், உங்கள் லோகோ பேஜ் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யோ சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாம் இதுலேயும் பார்க்கலாம். சரி, ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா பேனர் எப்படி வைக்கணும் சொல்லி இதே என்ன சொல்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் கைஸ். சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த 3 ஐகான் இருக்கும்ல கைஸ், இங்கே 3 ஐகான் இருக்கும், அதை 3 ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்கள் டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மாதிரி இப்போ ஒரு பிசியில் எப்படி இருக்குமோ அப்படி தான் வரும் கைஸ். உங்கள் வீடியோஸ் எல்லாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும் கைஸ். நீங்கள் என்ன பண்ணுன்னா இதில் ஜூமாக பண்ணிடலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அந்த சேனல் லோகோக்குள்ளே போயிடுங்க கைஸ். இப்போ அந்த சேனல் லோகோக்குள்ளே போயிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், இதில் வந்து யோர் சேனல் அதுக்குள்ளே போயிடுங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ சேனல் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் லோடிங் பேஜ் போகும், கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் லோடிங் போகும். லோடிங் ஆனால் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டே வந்தால் கீழே பார்த்தா பேனர் இமேஜ்னு ஒரு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் கைஸ். கைஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இமேஜ் வரும், நீங்கள் இங்கே ரைட் சைடு வந்தால் இங்கே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் கொடுத்து நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் போகிற இந்த வீடியோ காமிக்க முடியல எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு. நீங்கள் சேஞ்ச் கொடுத்தாலே உங்களுக்கு உள்ளூர் பேஜ் ஓப்பன் ஆகும் கைஸ். இந்த பேஜ் உள்ளே ஓப்பன் ஆனாலே நீங்கள் என்ன பண்ணுன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன பிக்சர்ஸ் வேணும்னு கேட்கும். நீங்கள் என்ன பிக்சர் வேணுமோ இதை கொடுத்து ஓப்பன் பண்ணால் என்னென்ன சைஸும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ட்ரிக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. சேனல் ஷோ பார்க்குறவங்க ஜெயிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பார்த்துருங்க. தேங்க்யூ கைஸ், பாய் பாய், டாடா.